ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 15 லைட் பாஸ் வந்து லீக் ஆயிடுச்சு. ஆஹா, இது ஸ்டார்ட் ஆகியே இன்னும் 8 நாள் தான், அதுக்குள்ளே அது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக லீக் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைட் பாஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எப்படின்னா, ஸோ என்னால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, ஆனால் அடுத்த லைட் பாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெட் கலரு, ப்ளூ கலரு, அந்த பாய்து, இந்த பாய்து, ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வரப்போகுது. ஸோ நெட்ஒர்க் பிஸியா? ஓகே. ஸோ பீச் பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து விட்டுறாதீங்க, அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிடுங்க. ஸோ இந்த லைட் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, சீசன் 14 லைட் பாஸு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேஜஸ் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சீசன் 15 பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டெசர்ட்டு டெரரிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்கோ அது மாதிரி எல்லாமே அதில் இருக்குது. ஸோ பேகை பற்றி நம்மளுக்கு இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, ஆனால் அதில் ஒரு அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த எலக்ட் பாஸில் இருக்க அமௌண்ட்டு, ஸோ அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்பயே காட்டிடுறேன். ஸோ ஏன்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு ஸோ ஈஸி தான், ஏன்னா ஆல்ரெடி அமௌண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே, ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் என்ன அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அந்த அமௌண்ட்? ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஃபியூரியஸ் லேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த எலக்ட் பாஸ்லாம் வரப்போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பேக்ஸ்லாம் என்னென்ன வரப்போகுது அதுலேயும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக எலக்ட் பாஸ்லாம் வாங்கணும், ஸோ ஃப்ரீயாக டைமண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஃபோர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அந்த 50 ரூபீஸோடு சேர்த்து நீங்கள் ஒரு 150 ரூபீஸ் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பேடிஎம் வழியாக நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம், மொத்தம் 200 ரூபீஸாக. ஸோ ஈஸியான ப்ராசஸ் தான் கைஸ், விட்டுறாதீங்க. எவனோ ஒருத்தன் ஓசியில் கொடுக்குறான், ஸோ அதை விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம இப்போ வந்து எலக்ட் பாஸ் எப்படினு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸோட இன்ட்ரோ. ஸோ பார்த்தா நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இன்ட்ரோ வீடியோ கிடைக்கல. ஸோ இன்ட்ரோ வீடியோ கிடைக்காதனால நமக்கு ஃபோட்டோ மட்டும் தான் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்டில் இருக்க ரெண்டு பேரோட கதை மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயந்தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயோட ட்ரெஸ்ஸு. இந்த பாயோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ எப்படின்னா கோல்டில் வரும் இல்லையா? ஸோ அந்த ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, இருந்தாலே பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் வவுச்சரு எல்லாமே வருது. ஸோ லூட் ஆட்ராப்பு, பெட் ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் புகை வர மாதிரி ஸ்கேட் போர்டு, ஏன்னா இது டெசர்ட் இல்லையா? ஸோ அதனால் மஞ்சள் கலரில் புகை வர மாதிரி தான் கொடுப்பாங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் இதுலேயும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் லெவல் அப் கார்டு 4 கொடுத்துருக்காங்க, சூப்பரு. அது மட்டும் இல்லாமல் டெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு சொல்கிறதுனா இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி இதோட அட்வைசினு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக். இது ஒரு நார்மல் பேக் தான், சேம் டிசைன் பேக்கு. மாற்றி கொடுத்துருவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் கோல்டன் கலரில் லைட் வர மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் வவுச்சர் கொடுத்துருக்காங்க கடைசியில் கூட. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து MP5 ஸ்கின்னு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கின்னுக்கும் வழக்கம் போல் எந்த பவரும் இல்லை. எலைட் பாஸில் வர ஸ்கின்னுக்கு எதுக்குமே பவர் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கின்னுக்கும் பவர் கிடையாது. அடுத்தது கேர்ளோட ட்ரெஸ், பாயோட ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் மாடலைசேஷன் பண்ணி கேர்ளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு டைமண்ட் வவுச்சர் கிடைக்கும். ஸோ அந்த டைமண்ட் வவுச்சரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்லலையா ஃபியூரியஸ் லேம், அந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமண்ட் வவுச்சர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இன்குபேட்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ளூ பிரிண்ட், ரெண்டு ப்ளூ பிரிண்ட் வாங்கினாலே போதும், இங்கே இந்த இன்குபேட்டர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து வேல்யூபிள் ட்ரெஸ் எல்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கேர்ளோட ட்ரெஸ்ஸு. கேர்ளோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அதை சொன்ன மாதிரி டெசர்ட்டோட தீவிரவாதி மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இது இந்த எலைட் பாஸ் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லைட் பாஸ் வந்துட்டு அந்த காட்டுவாசி மாதிரி கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அதுவும் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எலைட் பாஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ ட்ரெஸ், சேம் கேர்ளோட ட்ரெஸ் மாதிரியே பயோ ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரரிஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வாங்கலாம் அப்படின்ற யோசனை எனக்கு வந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது என்னது ஸ்கார்பியன் பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்கார்பியன் அதாவது இந்த தேல் இருக்கு இல்லையா, ஸோ தேல் மாதிரி இருக்க பேக் கொடுத்துருக்காங்க.
சூப்பராக இருக்குது அதுவும். ஸோ அந்த பேக்குக்காக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் மாதிரி பேக் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேக் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் நினச்சோம், பார்த்தா சின்னதாக இருந்துச்சு. ஸோ இந்த பேக்கும் சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, நல்லாயிருக்கும், முதுகில் ஒரு தேல் உட்காந்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, சீசன் 15 நைட் பாஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ட்ரெய்லர்ஸ் அதெல்லாம் என் கீழே கிடச்சோடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, பீஸ்.